நம்ம சேனல்ல பிக் பாஸ் பத்தின எக்ஸ்க்ளூசிவ் ஒன் அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும்ட்டு நம்ம நிறைய தகவலை பார்த்தோம். கமல் சோரம் வந்து ஆமாப்பா இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்கு, எல்லாம் தயாரா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. நாமினேஷன்ல ரமேஷ், கேபி, சோமு, சிவானி, நிஷா, ரம்யா இவங்க ஆறு பேர் தான் இருந்தாங்க. ரம்யா இப்போ கண்டிப்பா எவிக்ட் ஆக மாட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் அவங்க தலைவரானதுனால கண்டிப்பா எவிக்ட் ஆக போறது இல்ல. இது வரைக்கும் ஓட்டிங்ல ரொம்ப 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 லீஸ்டா இருந்தவங்க நிஷா அண்ட் சோமு, இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. அதனால நிஷா அண்ட் சோமு இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்கன்ட்டு எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நிலையில இன்னைக்கு ஜித்தன் ரமேஷ் எவிக்ட் ஆயிருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கான ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த ஷூட்டிங்ல இன்னைக்கான எவிக்ஷனும் காட்டியிருக்காங்க. இதுல ஜித்தன் ரமேஷ் எவிக்ட் ஆயிட்டு வீட்டுக்கே போயிட்டாராம். ஜித்தன் ரமேஷ் வெளியே போவாருன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு போவாரான்னு கேட்டா அது குவஸ்டின் மார்க்ல தான் இருந்தது. அந்த கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு. இப்போ ஜித்தன் ரமேஷ் போயிட்டாரு, சோமு இல்லனா நிஷா இவங்க ரெண்டு பேர்லதான் நாளைக்கு ஒருத்தங்க வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜித்தன் ரமேஷ் வெளியே போனது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஜித்தன் ரமேஷ் இல்லாம இவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு நினைச்சா அவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்ட்டு யாரு பேர் சொல்றீங்களோ அவங்களோட நேமையும் பிரிக்கலாம் ஒருவரின் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் எழுந்து நின்று இறந்து போ. ஷேக் வாரா அவர்களோட டயலாக சொல்லியிருக்காரு. நான் விலகி நிற்பது என் நலனுக்காக அல்ல, உன் நலனிற்காக. என்னுடன் மோதும் முன் அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள். ஏனென்றால் நான் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் இறைவன் ஒருவனுக்கே. நீ என் முன்னாடி நிக்க தைரியம் இருக்கான்னு கேட்டு அந்த ஐஸ் சிம்பிளையும் போட்டிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் அசீம்னும் மென்ஷன் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போல அதனால நிறைய பேர் என்ன பார்த்து பிக் பாஸி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பிக் பாஸி கிடையாது, ஐ எம் த பாஸ். இப்படி கொஞ்சம் ஆர்ஷா சொன்னது மட்டும் இல்லாம ஸ்பிரெட் லவ் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டா முடிச்சிருக்காரு. எதுக்காக இவர் இந்த அளவுக்கு கோமா பேசிருக்காரு அண்ட் யார மென்ஷன் பண்ணி பேசிருக்காருன்னு தெரியல. அசீம் யார மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம சனமுடைய ரீஎன்ட்ரிக்காக நான் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சிங்க சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.